Hello guys, welcome back to our channel Ramesh with Vini. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம மீன் தொட்டி உடைஞ்சிருக்கு. ஆமா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளோட ஃபிஷ் டேங்க் வந்து க்ளீன் பண்ண போறோம். க்ளீன் பண்ணிட்டு ப்ளஸ் வந்துட்டு டேங்க் வந்து broken ஆயிருக்கு. சோ அத நாம எப்படி இன்னைக்கு பேஸ் பண்ணலாம் அப்படிங்கறத ரமேஷ் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா லைட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு ஓரமாக வச்சதுக்கப்புறம் தான் மீன்லாம் பிடிக்க முடியும். ஸோ அதனால் லைட்டிங்ஸு அப்புறம் மோட்ரு ஸோ அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு ஒவ்வொரு மீனாக பிடிக்க போகலாம். குசி வந்துட்டான், மீனெல்லாம் பிடிக்கிறதுக்கு தான் உட்காந்துருக்கான்னு நினைக்கிறாங்க. குறுகுறுன்னு பார்க்குறான், அங்கிட்டு பார்க்குறானா? என்ன கருப்பு பூனை! இவன் இவன் தான் நம்ம புசியோட லவ்வர். இவன் இவன் ஒரு ஹஸ்பண்ட் அவளுக்கு. இவன் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். பயந்து பயந்து வந்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்து பால் கேட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ரமேஷ் வந்து பால் பிரெட் எல்லாம் பணியாரம் மாச்சிட்டு இருக்காங்க. சின்ன புசி பாவம், அவ அவ வந்து விட்டு கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. புசி கோச்சுக்க போதுன்னு நினைக்கிறேன் அம்மா. ஆமா, புசிக்கு இதுக்கு முன்னாடி இன்னொரு லவர் ஒருத்தர் நான் வெள்ளக்காரன். ஆமா, அவன் அவன் ஃபர்ஸ்ட், இவன் செகண்ட். இப்ப ரமேஷ் வந்துட்டு கழுவிட்டு இருக்காங்க, எண்ணெய் கழுவுறாங்க. இது மீன் தொட்டியை கழுவுறப்ப ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். அது என்னன்னா, உப்பு கல் போட்டு கழுவுனீங்கனாக்க மீன் ரொம்ப நாள் உயிர் வாழும்னு ஐதீகம். என்ன ஐதீகம்? என்ன உப்பு போட்டு கழுவுனா ஐதீகமா? உப்பு தண்ணியில தான் மீன் உயிர் வாழும், கடல் மீன்கள். அதனால வந்துட்டு நம்ம கழுவி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தண்ணியில கொஞ்சம் உப்பள்ளி போட்டுறணும், அப்படிதானே? ஆமா ஆமா, நான் ஆல்ரெடி ரெண்டு வாட்டி போட்டிருக்கேன். போட்டு தான் ஒரு ரெண்டு மீன்லாம் செத்துச்சுன்னு நினைக்கிறேன். காய்ஸ், வெற்றிகரமாக மீன் தொட்டியை கழுவியாச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் தொட்டி கொஞ்சம் கிராக் ஆகிருக்கு. ஸோ அதை ரெடி பண்ணி சரி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எதுவும் மீன் தொட்டி உடஞ்சிருந்தாலும் சரி, எதுவும் ப்ராப்ளமாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதுக்கு ரீப்ளை பண்ணுறேன். ஸோ சிலிக்கான் வாங்கணும், சிலிக்கான் வாங்க காசு இல்லாதனால பேஸ்டிக் வாங்க. ஹெவி டைட்டு இது. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம சரி பண்ண போவோம். எல்லாரும் தெரியாது, உனக்கு தெரியுமா? சின்ன ட்ரிக் இல்லை என்ன, நான் எப்பயுமே ஓப்பன் பண்ணுறப்ப இப்படி கொடுத்துருவாங்க. இது எப்படி ஓப்பன் பண்ண தெரியுமா? சில பேர் தெரியாது, இது கொடுத்துருவாங்க. ஒட்டியாச்சு, ஒட்டி ரெண்டு நாள் காய வச்சாச்சு. இப்ப மீனெல்லாம் விட்டுட்டு நம்ம தொட்டி எப்படி கன் மாதிரி நிக்குதுன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இல்லை உங்களுக்கும் எதுவும் மீன் தொட்டி ப்ராப்ளம் கிராக் ஆகிருக்கு, எந்த ஒரு ஐடியும் தெரியல ஐடியாவும் தெரியலன்னா ஸோ அவங்களுக்கு டேக் பண்ணுங்கள், டேக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல்.
அவன் இதுக்கு அடியில் இருக்கும் தெரியுமா, சீக்கடியில்